மாரி செல்வராஜோடைய டைரக்ஷனில் த்ரூ விக்ரமோடைய ஆக்டிங்கில் நியூவாக ஒரு மூவியோடய ஷூட்டிங் இருக்கேன் இப்போ அந்த மூவிலிருந்து ஒரு நியூ அப்டேட் கொடுக்கறதாக சொல்லியிருந்தாங்களே இப்போ இந்த மூவியுடைய டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பைசன் அப்படின்னு டைட்டில் வச்சு டிஃப்ரெண்டான ஒரு ஃபோஸ்ட்டோ தான் மாரி செல்வராஜ் அவர்கள் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காரு இவருடைய ஒவ்வொரு மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த வகையில் இப்போ துருவிக்ரம வச்சு மேக் பண்ணுற இந்த மூவியோடைய டைட்டில் ஃபைசன் மட்டும் இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டைட்டிலும் சேர்த்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு பைசன் காலமாடன் அப்படின்ற போல தான் அந்த மூவி ஃபுல் டைட்டில் அமைஞ்சிருக்கேன் விக்ரமுக்கு இந்த மூவி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தலாம் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்டான ஒரு ஜேர்னரியாக தான் மாரி செல்வராஜ் அவர்கள் கொடுப்பார் அந்த வகையில் இப்போ இவருடைய டைரக்ஷன் மட்டும் இல்லாமல் இவருடைய இந்த ஸ்க்ரீனும் மக்கள் மத்தியில் கண்டிப்பாக ஒரு தனியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தலாம் அனுபவம் அவர்கள் தான் இந்த மூவியில் ஹீரோயினாக ப்ளே பண்ணியிருக்காங்களே இந்த மூவியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய செகண்ட் ஆஃப்ல தான் ரிலீஸ் ஆக போதே இதுக்கு முன்னாடி வாழை அப்படின்ற ஒரு மூவியும் தேட்டருக்கு கொண்டு வரத்துக்கு இருக்காரு மாரி செல்வராஜுக்கும் துருவ் விக்ரமுக்கும் எந்த மாதிரியான காம்போ அவுட் ஆகிருக்குன்னு இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆனால் தெரியுமே கமலுடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட்டு தேட்டருக்கு வர போகிற மூவின்னா அது இந்தியனுடைய ரெண்டாவது பக்கம் தான் ரொம்ப வருஷமாகவே இந்த மூவியை தேட்டர் கொண்டு வரதுக்காக போய்கிட்டு இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மந்தில் இந்த மூவியை தேட்டருக்கு கொண்டு வரலான்னு ஒரு பிளான் போட்டிருந்தாங்களே ஆனால் இப்போ அந்த டேட்டும் ஃபர்ஸ்ட் பெய்ட் ஆகி ஜூலைக்கு இருக்கிறதா ஒரு அப்டேட் போய்கிட்டிருக்கேன் ஏன்னா ஜூன் மந்தில் கிட்டத்தட்ட பெரிய பெரிய மூவிஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிறதுக்காக பிளான் போட்டு வச்சிருக்காங்களே ஒருவேளை இந்த மூவியாக சோலவாக ரிலீஸ் பண்ணுறதுக்காக ப்ளான் போடுறாங்களான்னு தெரியல ஒரு பெரிய பட்ஜெட்டில் சங்கருடைய டைரெக்ஷனில் இந்த மூவி தயாராக இருக்கிறதுனால கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸை ரொம்ப பெருசாக எதிர்பார்ப்பாங்க ஒருவேளை அதனால் இந்த மூவியோடைய ரிலீஸ் டேட் இப்போ ஜூன்லேருந்து ஜூலைக்கு போயிருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கேன் மே உடைய எண்டில் இந்த மூவியோடைய ஆடியோ வச்சு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க சென்னையில் இருக்கிற நேரு ஸ்டேடியமில் தான் நடக்க போகிறதாகவும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களே பார்க்கலாம் என்னுடைய கன்ஃபார்ம் ரிலீஸ் டேட்டு எந்த மாதிரி ரிலீஸ் ஆக போகுதுன்னு இது மட்டும் இல்லாமல் இப்போ கமலோடைய ஆக்டிங்கில் தக் லைஃப் மூவியோட ஷூட்டிங் தான் போய்கிட்டிருக்கேன் இந்த மூவியில் நியூவார் ரெண்டு ஆக்டர் ஜாயினிங் ஆகியிருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பேன் இண்டியா ஆக்டரானால் பன்கட்சி திருப்பத் மட்டும் இல்லாமல் ஹலிஃப் அசல் அவர்களும் இந்த மூவியில் வில்லன் ரோல் அப்ளை பண்ணுறது ஏற்கனவே கன்ஃபார்ம் ஆகியிருந்தது இப்போ இவங்க ரெண்டு பேருமே இந்த மூவியில் ஜாயினிங் ஆகியிருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே மணிரத்னமுடைய டேரெக்ஷனில் ஹிஸ்டாரிக்கல பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த மூவி மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மூவியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் தேட்டருக்கு வரப்போகுது பெரிய பெரிய ஆக்டர் எல்லாமே இந்த மூவில ஜாயினிங் ஆகிறதுனால இந்த மூவியோட பட்ஜெட்டும் பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு தேட்டருக்கு வந்தால் தான் தெரியுமே அனுபவாவோடைய ஆக்டிங்கில் ஜீவாவுடைய டைரக்ஷனில் நெக்ஸ்ட்டு லைக் ப்ரொடக்ஷன் பண்ணுற ஒரு மூவியோடைய ஃபஸ்ட் லுக்கும் டைட்டிலும் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்களே அனுபமாம அவர்கள் சோலவாக இறங்கி இந்த மூவியில் ஹீரோ ஹீரோயின் ரோலாக ப்ளே பண்ண போகிறாங்க போல் மே உடைய ஆறு ஃபைவ் பிஎமுக்கு இந்த மூவிலருந்து டைட்டிலையும் ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க தொடர்ந்து நிறைய ஹீரோயின்ஸ் இப்போ மெயின் ரோலாக சோலவாக இறங்கி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே அதே போலவே இப்போ அனுபவமாவுடைய உடைய ஆக்டிங்கில் ஒரு மூவியோடைய ஃபஸ்ட் லுக்கும் டைட்டிலும் ரிலீஸ் ஆக போதே லைக்காக தான் இந்த மூவியை ப்ரொடியூஸும் பண்ணுறாங்களே வர மே ஆறுக்கு பார்க்கலாம் இந்த மூவியோடைய டைட்டிலும் ஃபஸ்ட் லுக்கும் எந்த மாதிரி ரிலீஸ் ஆக போதுன்னு கவினுடைய ஆக்டிங்கில் அவருடைய ஆறாவது மூவியை நெல்சன் அவர்கள் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு பிளடி பேக்கர் அப்படின்னு டைட்டில் வச்சால் இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டார்க் காமெடி மூவி அப்படின்ற போல் அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்தா அந்த அளவுக்கு தெரியவே இல்லையே ஆனால் இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டார்க் காமெடி காலந்தான் என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்க போதும்னு சொல்லியிருக்காங்களே நெல்சன் அவர்கள் எந்த மாதிரி மூவியை மேக் பண்ணுவாரோ அதே போலவே ஒரு டைப்ல இந்த மூவி இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நெல்சனுடைய ரிலீஸ் ரிலீஸான மூவிஸ் எல்லாமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் தான் ரீசெண்டாக தலைவருடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகியிருந்த ஜெயிலர் மூவி ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் இப்போ ஃபஸ்ட் டைம்மாக இவருடைய ப்ரொடக்ஷன்ல வந்து ரிலீஸ் ஆக போகிற இந்த மூவி எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுதுன்னு தெரியல ரிலீஸ் ஆன பிறகு பார்க்கலாம் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போதுன்னு தமிழ் பணம் டூவில் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தால் ராஜாவிலோடைய டைரக்ஷனில் இப்போ நியூவாக ஒரு மூவியோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்களே தர்ஷன் அவர்கள் தான் இந்த மூவியில் ஹீரோவாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு ஹர்ஷா பைஜி அவர்கள் தான் ஹீரோயினாவும் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஃபேமிலி கலந்த லவ் ஸ்டோரி என்டர்டெயின்மெண்ட் காமெடி மூவியாக தான் இந்த மூவி அமைய போகுது இந்த மூவியோடைய ஷூட்டிங்காக இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களே பூஜை எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஷூட்டிங் கூடவே போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய ஃபஸ்ட் ஆஃப்லே இந்த மூவி தேட்டருக்கு வரது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே விஜய் தவர்கனோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் ஒரு மூவியோடைய அப்டேட் போய்கிட்டிருக்கேன் இந்த மூவியை வெங்கடேஸ்வராக ப்ரொடக்ஷனான தில்ராஜ் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்க ரவிகிரண் குலாவுடைய டைரக்ஷனில் தான் ஒரு ஆக்ஷன் கலந்த ட்ராமா மூவியாக இந்த மூவி தயாராக போகிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மே ஒன்பதுக்கு இந்த மூவிலேருந்து கன்ஃபார்ம் ஒரு அப்டேட் ரிலீஸ் ஆக போதுன்னு சொல்லியிருக்காங்களே விஜய் தேவ்கானோடைய ஆக்டிங்கில் அவருடைய பன்னிரெண்டாவது மூவி ஒரு மிகப்பெரிய வெயிட்டிங் திருலர் கலந்த ஒரு போலீஸ் ஆக்ஷன் மூவியாக தான் அந்த மூவி ரிலீஸ் ஆக போது டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரில் விஜய் தேவர் கொண்டான பார்ப்போம் அதுக்கு அடுத்து இந்த மூவி தான் தயாராக போதுன்னு நினைக்கிறேன் ரவி கருணுக்கும் விஜய் தேவர் கொண்டாவுக்கும் என்ன மாதிரியான காம்பு ஒர்கவுட் ஆக போகுதுன்னு மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும்